அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் எங்களுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதன் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லைங்க, நீங்கள் ரெகுலராக போடுற எல்லா வீடியோவும் நாங்கள் தினந்தோறும் பார்க்குறோம் என சொல்லுறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய் போடுங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலராக நாங்கள் சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவி 127 mm கன் சிஸ்டங்களுக்காக மேக் இன் இந்தியா முயற்சியில் கவனத்தை செலுத்தி பாரத் போர்ச் திட்டத்தில் சேர ஆர்வமாக இருக்கிறது. கட்டுமான பணியில் இருக்கும் அதனுடைய 11 போர் கப்பல்கள் மற்றும் நாசகார கப்பல்களுக்கு 13 MK-45 ஆன்டி சர்ஃபேஸ் மேற்பரப்பு எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஏர் கன் சிஸ்டம் விமான எதிர்ப்பு துப்பாக்கி அமைப்புகளை அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதை ரத்து செய்ய இந்திய கடற்படை எடுத்த முடிவை தொடர்ந்து உள்நாட்டில் 127 mm கன் சிஸ்டங்களை உருவாக்க மேக் இன் இந்தியா திட்டத்தில் கவனம் செலுத்த இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், வெளிநாட்டிலிருந்து வாங்கப்பட்ட 127 mm கன் சிஸ்டங்களுடன் தொடர்புடைய அதிக விலை செலவின கவலையை நிவர்த்தி செய்யவும் பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னம்பிக்கையை மேம்படுத்துவதற்கும் இந்திய கடற்படை தனது நேவல் ஃபிளீட்டுக்காக உள்நாட்டு 127 mm கன் சிஸ்டங்களை உருவாக்கும் பயணத்தை தொடங்க முடிவு செய்திருக்கிறது. இதற்காக இந்திய கடற்படை தனியார் துறை பக்கமாக திரும்பியிருக்கிறது. அப்படி இந்தியாவின் முன்னணி நிறுவனமான பாரத் போர்ச் 105 mm காலிபர் முதல் 155 mm அளவு வரையிலான 9 பீரங்கி கன்களை வெற்றிகரமாக உருவாக்கி பாதுகாப்பு துறையில் தனது சாதனையை நிரூபித்திருக்கிறது. அதன் நிபுணத்துவத்தை பயன்படுத்தி கடற்படை போக்குவரத்துக்கு ஏற்றவாறு 127 mm துப்பாக்கி கன் சிஸ்டங்களை உருவாக்கும் பொறுப்பை நிறுவனம் ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் மேம்பட்ட கூட்டு தன்னாட்சி ரோவர் சிஸ்டத்தை வெளியிட்டார். இது ஒரு அதிநவீன 4x4 நிலப்பரப்பு ஆளில்லாத தரை வாகனம் அன்மேண்ட் கிரவுண்ட் வெஹிக்கிள் ஆகும். இந்த நிகழ்வு தன்னாட்சி ராணுவ தொழில்நுட்பம் மற்றும் தேசிய பாதுகாப்பு துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. பாரத் போர்ஜின் முழு சொந்தமான துணை நிறுவனமான கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் உருவாக்கிய ECARS தன்னாட்சி ராணுவ தொழில்நுட்பத்துறையில் புதுமைகளில் முன்னணியில் இருக்கிறது. கண்காணிப்பு பாதுகாப்பு மீட்பு நடவடிக்கைகள் உட்பட பலதரப்பட்ட பணிகளை செய்ய வடிவமைக்கப்பட்ட ECARS ராணுவ நடவடிக்கைகளுக்கு பல புதிய துறை திறன்களை கொடுக்கிறது. ECARS UGV ஆனது மேம்பட்ட மோதல் தவிர்ப்பு அமைப்பு மற்றும் மேம்பட்ட பணி திட்டமிடல் திறன்களுடன் ஆயுதம் ஏந்தியிருக்கிறது. இந்த பரந்த அளவிலான ராணுவ சூழ்நிலைகளுக்கு நம்பகத்தன்மையாகவும் உள்ளது. இதன் பேலோட்டு திறன் 350 kg மற்றும் தோண்டும் பேலோட்டு திறன் 500 kg இருக்கும் நிலையில் இதன் வேகம் மணிக்கு 16 முதல் 20 km வரை இருக்கும். ECARS இன் முக்கிய அம்சங்களில் ஒன்று ரிமோட் கண்ட்ரோல்டு வெப்பன் ஸ்டேஷன் RCWS. வாட்டர் ஜெட் என்ஜின்கள் மற்றும் எல்லை மற்றும் வழித்தடங்களில் கனரக பொருட்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுடன் இணக்கமாக இருக்கிறது. எல்லை கண்காணிப்பு, மூலோபாய சொத்து, சுற்றுலவு பாதுகாப்பு, கழக கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், CBRN ரசாயனம், உயிரியல் கதிரேக்கம் மற்றும் அணு சவால்கள், தீயணைத்தல், ரசாயன தெளித்தல் மற்றும் பல்வேறு பேலோட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த தகவமைப்பு ECARS ஐ தவிர்க்க முடியாத கருவியாக ஆக்குகிறது. இந்த சாதனை பற்றி பாரத் போர்ச் லிமிடெட் இணை நிர்வாக இயக்குனர் திரு அமித் கல்யாணி கூறும்போது, ECARS இன் மேம்பட்ட திறன்கள் கண்காணிப்பு முதல் பாதுகாப்பு வரை பல்வேறு ராணுவ நடவடிக்கைகளில் ஒரு மதிப்புமிக்க சொத்தாக ஆகிறது என்று கூறியிருக்கிறார். MGTக்காக இனி ரஷ்யாவின் உதவியின்றி இந்திய கடற்படை போர்க்கப்பல்களுக்கு தேவையான கடல் எரிவாயு விசையாளி அரசுக்கு சொந்தமான பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் BHEL மற்றும் தனியார் நிறுவனமான பாரத் போர்ச் ஆகிய இரண்டுடனும் இந்தியன் நேவி இணைந்து கடல் எரிவாயு விசையாளிகளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய முயற்சி செய்கிறது. பல ஆண்டுகளாக இந்தியா தனது நேவி கடற்படைக்கு உக்ரேனிய நிறுவனமான ஜோரியாஸ் மேஸ் பார்க்ஸ் விடமும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியது. தற்போது
ரஷ்யா உக்ரைன் மோதலில் சப்ளை இடையூறு காரணத்தால் அமெரிக்காவின் ஜிஇ என்ஜின்களை கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்யப்படுகிறது. இப்படி வெளிநாடுகளையே நம்பி இருக்காமல் சுயமாக என்ஜின்களை நாட்டிலேயே அசம்பிள் செய்ய உந்தப்பட்டிருக்கிறது. ஜிஇ இன்ஜின்கள் உடனான முயற்சிகளுக்கு மேலதிகமாக ரோல்ஸ் ராயின் மரைன் கேஸ் டர்பைன்ஸ் திறனை ஆராய்ந்து வருகிறது. ரோல்ஸ் ராய் இந்த என்ஜின்களின் லோக்கல் அசம்பிளிக்காக தொழில்நுட்ப பரிமாற்றத்தை டிரான்ஸ்பர் டு டெக்னாலஜியை வழங்கியிருக்கிறது. இதன் மூலமாக உள்நாட்டு பாதுகாப்பு மேம்படுத்தல்கள் சர்வதேச சப்ளையர்களை நம்பியிருப்பதை குறைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோடு நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.